லோஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 490 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து குரோக்கடைல் பிரிண்ட், குரோக்கடைல் பிரிண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ அடுத்து ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இங்கே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார்மல்ஸ்லேயே வித்தியாச வித்தியாசமாக வச்சிருக்காங்க. இது என்ன ப்ரூக்ஸ் டைப்னு சொல்லுவாங்களே? ஆமாம், ப்ராக்கு. ஓகே, ப்ராக்ஸ் டைப் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் பேட்டர்ஸும் வச்சிருப்பாங்க இவங்க. கேஷுவல் ஷூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இங்க. இதெல்லாம் பாருங்க, லைக் நைக் டிசைன்ல இருக்கு இதெல்லாமே. சோ இதெல்லாம் சர்ப்ளஸ் அந்த மாதிரி தான் வரல? சர்ப்ளஸ் தான். நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ் வாங்குறோம் ப்ரோ. அப்படியே ஆக்டர்ஸ் வாங்குறோம். நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வரும். ஓகே, லைக் வி ஸ்டெப் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி. இதெல்லாம் சம குஷனா இருக்கும். இந்த பிரெக்னன்ட் அந்த சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்குது இந்த மெமரி ஃபோமா? அப்படி இது மெமரி ஃபோம் தான். மெமரி ஃபோம் தான். ஓகே. ஓ, இதெல்லாம் லேசர் கட்ல வரது? லேசர் கட்ல பண்றது. ஓகே, இதெல்லாம் வந்து மெஷின் தான். இதெல்லாம் லேசர் கட். இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, லக்கேஜ் பேக்ல ஸ்மால் பேக். சோ நீங்க 3 டேஸ் ட்ரிப் ஏதா போறீங்களா? த்ரீ டேஸ் தாய்லாந்து ட்ரிப் போனீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் ஷூ பிளாசா வந்திருக்கோம். ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ எப்படி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ சொல்லுங்கள், ஷூ பிளாசா என்னென்னலாம் இருக்குது, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்? ஷூ பிளாசா வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ் தான் ப்ரோ ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெதர் ஃபீல்ட் வந்து 10+ இயர்ஸாக இருக்கும். 10+? ஆமாம். ஓகே, ப்ராக்டிஸ் இருந்துச்சு, ஃபேக்ட்ரிஸ் கூட இப்போ கூட இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸாக வந்து கோவிட்க்கு அப்புறமாலேருந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஷூஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறது. ஓகே ஓகே, டெய்லி வந்து ஒரு 20+ ஆர்டர்ஸ் அந்த மாதிரி போயிருந்துச்சு. ஓகே, இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் கூட நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் பண்ணிருப்பாங்க. டெலிவரிலாம் கொடுக்குறீங்களா ப்ரோ? எல்லாமே எல்லாமே கொடுக்குறோம். கொடுத்தாரு. நம்மளுக்கு வந்து டெலிகிராம் கொடுக்குறதா இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து அதிலே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட டெலிகிராம் குரூப் போல இருக்கு. ஷூ பிளாசான்னு 1000+ மெம்பர்ஸாக இருக்காங்க. இருக்கும் கிளச்சஸ், ஹேண்ட்பேக்ஸ், லேப்டாப் பேக்கு, பேக் பேக்ஸ், வேற என்னெல்லாம் இருக்கு ப்ரோ? ஏ டு செட் ப்ரோ. நீங்க லெதர் ஷாப்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே 100% லெதர். நம்ம மிக்ஸ் அந்த மாதிரி சிந்தட்டிக் போட்டு லெதர் அந்த மாதிரி 100% லெதர். நீங்க பாட்டமா இருக்கட்டும், அப்பரா இருக்கட்டும், எல்லாமே லெதர் தான். ஓகே ஓகே ஓகே, ஏ டு செட் நம்ம பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷூவே பாப்போமா? ஷூ பாத்துக்கலாம். ஓகே வாங்க. சோ ஷூஸ் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு ப்ரோ? லோஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 490 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்வேட் லோஃபர்ஸ் னு ஒன்னு வருது. ஸ்வேட் லோஃபர்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஸ்வேட் ஃபினிஷ். ஓகே, சோ இதுவும் பாத்தீங்கன்னா லெதர் தான் கைஸ். நாட் லெதர்லாம் கிடையாது. சோ லெதர்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க, லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் நினைப்பீங்க. பட் அதுவும் பாத்தீங்கன்னா லெதர் தான். லெதர்லயே பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 499. ஓகே, நார்மலா இந்த மாதிரி பிரிண்டட் அந்த மோல்ட் பிரிண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 599 வந்துரும். அந்த ரேஞ்சில அந்த ரேஞ்சில வந்து. ஓகே ஓகே, சோ இன்னொன்னு ஒரு ரேஞ்ச் வரும். சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் அரௌண்ட் அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. ஓகே உங்களுக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ட்ரெண்டிங்கா போற மாடல். லைக் எப்படி சொல்றது, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே. சோ இது நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? இது 599. ஓகே ஓகே, சோ இன்னொரு பிரைஸ் வரும் போது அப்போ இதெல்லாம் வந்து குரோக்கடைல் பிரிண்ட், குரோக்கடைல் பிரிண்ட் மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து 599 தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இதுக்கு சைசஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? கட் சைஸா இல்ல எல்லாமே? எல்லாமே சைசஸ் எல்லாம் இருக்கும், அவைலபிள் எல்லாமே இருக்கும். ஓகே, என்ன பிரைஸ்? 6ல இருந்து இருக்கா? 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 5ல இருந்து மோஸ்ட்லி வந்து 5 வந்து கம்மி தான் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து 6ல இருந்து 11 வரைக்கும் வந்து ஆவரேஜ் சைஸ் எல்லாமே வந்து ரன்னிங் சைஸ் தான் அது. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சோ 11 வரைய இருக்கு. ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பாக்கும்போது. இதெல்லாம் சாஃப்ட் லெதர் மாதிரில ப்ரோ? ஆமா, இதெல்லாம் சாஃப்ட் லெதர் மாதிரி. ஓகே, சாஃப்ட் லெதர் மாதிரி கேஸ். இதெல்லாம் பிரிண்ட் பாத்தீங்கன்னா லேசர் பிரிண்டிங். ஓகே ஓகே, சோ இது நார்மலா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பிரிண்ட் அது மாதிரிலாம் கிடையாது, லேசர்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. லெதர் இது துணிதான் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து லேசர்ல தான் பண்ணுவாங்க. வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸே வந்து 800 அந்த மாதிரி வரும். ஓகே, பட் நம்ம கிட்ட வந்து 599 தான். அண்ட் இதெல்லாம் கூட பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சோல்லாம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்குமா? ஸ்டிச் பண்ணிருக்கல? எல்லாமே லிட்டில் வெஸ்ட் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து பாண்டிங் கூட இருக்கும், பிளஸ் வந்து இந்த ஸ்டிச்சிங் கூட இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கு ரெண்டு இது இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு வராது. நீங்க ரன்னிங் கூட போலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது செம. ஸோ பட் லெதர் ஷூஸ்லாம் போட்டு ரன்னிங் எல்லாம் போக கூடாது. ஓகே, நல்லா இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மினிமமாக ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம்ல? யூஸ் பொறுத்தது இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ரஃபாக வாக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரும். நீங்கள் நார்மல் வாக் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா 1 இயர் பிளஸ் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், ஸோ டிபெண்ட்ஸ் ஆஃப் த யூசேஜ் தான். நான் வாங்கினா 6 மாதத்துல கிழிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எதாவது போட்டுக்கிட்டு ஓடி இருப்பீங்க, அதனால அது ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இங்கே நிறைய வச்சிருக்காங்க.
இதெல்லாம் பாருங்க, இது சாண்டல்ஸ் கட் ஷூஸ்னு சொல்வாங்க, அந்த மாதிரி தான் இது. ஆமா, ஷூ கம் ஸ்லிப்பர் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. என்ன ஆயில் பிரிண்ட், ஆயில் புல் அப் லெதர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உள்ள இந்த ஆயில் ஃபினிஷ் வரும். ஓகே. பட் இது போக போக வந்துகிட்டே இருக்கும்ல? வந்துகிட்டே இருக்கும். ஓகே. டைம் டைம் வந்து ஆயில் தெரியற மாதிரி இருக்கும். இது நான் ஒரு யூடியூப்ல வீடியோ ஒன்னு பார்த்தேன். லெதர் வந்து ஆயில்ல போட்டு அப்படியே இது பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு மேட்டர் வந்து. ஆயில் இல்லாம கூடனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் லெதர்ல கூட வரும். ஓகே ஓகே. லைக் லைட்டா வந்து 3D டெக்ஸ்சர்ல வர தெரியுமா? அந்த மாதிரி லெதர்ல இருக்கும். இதுவும் சைஸ் சேம் அதேதான்ல? இந்த லைனிங் எல்லாம் வந்து கவு லைனிங் எல்லாமே வந்து கவு லைனிங் கவு ஸ்பிளிட்ல வந்து அவங்களுக்கு வந்து காஸ்டிங் கம்மி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கால் எல்லாம் வந்து இங்க வந்து குத்தும். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்பிளிட்ல போட்டாதான் காஸ்டிங் கம்மி பண்றதுக்காக போடுவாங்க. பட் இது நம்ம வந்து எல்லாமே நம்ம லெதர். ஓகே. நம்ம manufacturingனால நம்ம வந்து காஸ்ட் கம்மியா கொடுக்குறோம். பெஸ்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சம. சூப்பர் ப்ரோ. அடுத்து வேற என்ன போகலாம் ப்ரோ? ஃபார்மல்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஃபார்மல்ஸ்லயே வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க. இது என்ன ப்ரூக் ஸ்டைப்னு சொல்றாங்கல? ஆமா, ப்ராக். ஓகே. ப்ராக் ஸ்டைப் மாதிரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? சோ இதுலயே பாத்தீனா கலர் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இவங்க. நிறைய பேர் வந்து இந்த லைட் வெயிட் வேணும்னு கேட்பாங்க. இந்த ஈவா சொல்ல வரோம் லைட் வெயிட். ஓகே. இல்ல நார்மலா வேணும் அப்படினா இந்த மாதிரி இதுவும் வெயிட் அப்படியெல்லாம் இல்லை, அதை விட இது வந்து வெயிட் கம்மி. ஓகே. இது கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கு. பட் இது கூட கம்பேர் பண்ணும்போது வெயிட்டாக தான் இருக்கு. இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சதுனால இது லைட் வெயிட்டாக தெரியுது. இது வந்து நார்மல் வெயிட். ஷூ வந்து இந்த வெயிட்ல தான் வரும் எப்பவுமே. இது இது அதை விட வெயிட், அதை விட லைட் லெஸ் வெயிட். ஓகே. நிறைய பேருக்கு அந்த வாக் பண்ணும்போது ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, ஈவா சொல்ல. ஓகே. டிபெண்ட்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட யூசேஜ் தான் கைஸ். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் பூட் டைப் மாதிரி பட் நாட் அ பூட். இது வாட்ஸ்அப் பண்ணுங்க அவர் வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா போஸ்ட்ல வந்து 70% கண்ட்ரீஸ்க்கு 70 இல்ல 90% போடலாம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் மாதிரி தான் அனுப்புறோம். கஸ்டமர் மாதிரியான ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இந்தியா போஸ்ட்ல உங்களுக்கு கம்மி தான் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கே உங்களுக்கு 200 ரூபீஸ் ஆகுதுன்னா துபாய்க்கெல்லாம் 500 ரூபீஸ் ஆகும். அவ்வளோதான்? அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் அங்கே ஷூ வாங்க போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. இங்கே நீங்கள் வாங்கி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஷூ தான் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிறைய ஷூஸ் நீங்கள் வச்சிருக்காங்க. இது லோஃபர்ஸ்லேயே பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க ப்ரோ நிறைய ஷூஸ் எல்லாமே. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்லேயே வந்து பெல்ட் மாடலு லைக் மாங் ஸ்ட்ராப்ஸ் மாதிரி கொஞ்சம் வருது. ஓகே. அதேமாதிரி சிங்கிள் மாங்க், டபுள் மாங்க் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், டபுள் மாங்க் வச்சது நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் லைக் நார்மல் லெதர் மாதிரி இருக்குது. இங்கே வந்து லேசர் பிரிண்ட் கொடுத்து ஃபுல்லாக டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டுவல் டோனில் இருக்குது ஷூவே பார்க்கும்போது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது நார்மலாக? இதெல்லாம் 1100. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 999. 999. ஆமாம், அதெல்லாம் வந்து 1100. ஓகே. ஸோ அந்த ரேஞ்சில் வரும். ஆமாம், மேக்ஸிமம் 1500 தான் போகும் நம்மகிட்ட. ஷூஸ் எல்லாமே. ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஷூ ப்ரைஸே இப்போதைக்கு இருக்கிறது வந்து 1500 ரூபீஸ். அதுக்கு மேலே இப்போதைக்கு கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் புது புது மாடல்ஸ் வரும்போது ஃபியூச்சரில் அதிகமாகலாம். நம்மகிட்ட எப்படின்னா வந்து இப்போது நம்ம வீடியோ போடுவோம், இதே ஷூ வந்து நெக்ஸ்ட் மந்த் கேட்பாங்க, இது இருக்காது நம்மகிட்ட. ஓகே. சர்ப்ளஸ் எப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ப்ளஸ் தான் வந்து நம்ம இந்த இயர் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து வீக்லி வீக்லி நமக்கு வந்து லாட் வந்துனே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே அந்த டெலிகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்களா? டெலிகிராம் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு ஸ்டாக் வந்துச்சுன்னா நம்ம டெலிகிராமில் போட்டுருவோம். அந்த டிசைன் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க. ஸோ உடனே நீங்களும் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு டெலிகிராம்லேயே போடுவோம், வாட்ஸ்அப்லேயே போடுவோம் நம்ம. ஓகே, பரவாயில்ல. எல்லாத்துலையும் அப்டேட் இருக்குது. அண்ட் இந்த ஷூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த சொயிட் லெதர் சொல்லுவாங்களா? சொயிட் லெதர். ஓகே, சொயிட் லெதர் இருக்குது. நல்லாயிருக்கு. கேஷுவல் ஷூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இங்கே. இதெல்லாம் பாருங்கள், லைக் நைக் டிசைனில் இருக்குது இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் சர்ப்ளஸ் அந்த மாதிரி தான் வரும்ல? சர்ப்ளஸ் தான். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, செமி ஃபார்மல், ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸ் எல்லாமே வந்து சர்ப்ளஸ் தான். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே. இந்த பார்ட்டி வேர் ஷூஸ் எல்லாம் வருது இல்லை, இது மட்டும் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே இருக்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸ்லோ ஃபோர்ஸில். அதே மாதிரி இந்த மாதிரி ஷூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ். ஓகேங்களா? இது நைக்லாம் கிடையாது, இது வேற ஒரு பிராண்டோட சர்ப்ளஸில் வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இது கூட பாருங்கள், கொஞ்சம் போட் டைப்பில் இருக்குது பார்க்கும்போது, நல்லாயிருக்கு.
சூப்பர் ப்ரோ. பட் இதுல சைஸஸ் வந்து கட் சைஸ் மாதிரி வரும் கரெக்டா? இதுல கட் சைஸஸ் மோஸ்ட்லி இருக்கும். நம்ம கிட்ட லாட் வரப்போ வந்து 6 to 11 தான் வரும். ஓகே, அது சீக்கிரம் போய்டும். சீக்கிரம் போய்டும். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் வச்சிருப்பாங்க இவங்க ஸ்டாக்ஸ். பட் இது வந்து கம்மியாக தான் வருமே உங்ககிட்ட ஸ்டாக்ஸு. ஸோ டெலிகிராமில் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஷூ வேணுமோ உடனே வந்து வாங்கிடுங்க. அப்படின்னா டெலிவரினா டெலிவரி போட்டு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக கிராப் பண்ணிடுவோம். ஃப்ரீ தான் ப்ரோ, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இது கிடையாது, உங்களுக்கு அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ப்ரைஸிங் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து வாங்கினாலும் டெலிவரி ஃப்ரீ தான். ஓகே ஓகே ஓகே. இந்த ஷூஸ்க்கு இந்த ஷூஸ் சர்ப்ளஸ் மட்டும் வந்து டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தான். ஓகே ஓகே, பரவாயில்ல. அண்ட் அடுத்து வந்து செல்சி பூட்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே இதெல்லாம் பூட்ஸ், செல்சி பூட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆங்கிள் பூட்டு, ஹாஃப் ஆங்கிள், டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து செல்சி பூட்ஸ் தான். ஓகே, ஸோ இது ஒரு மாடல். ஆமாம், இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி இது வந்து பிளைன். இது பிளைனாக இருக்கா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்லாம் வச்சு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் இட் இயர்லியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அரல்ஸ் நீங்கள் நார்மல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க சேர்த்து வந்தாலும். ஓகேங்களா? ஸோ மாடல்ஸ்லாம் நிறைய இருக்கு உங்ககிட்ட. மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து இது பண்ணிங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ் வாங்க ப்ரோ. அப்படியா? ஆக்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. டேரெக்டாக நம்ம கிட்ட வரது இல்லை, லைக் மூலமாக காஸ்ட்யூம் டிசைன் கொடுப்பாங்களே அவங்க வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகே, பரவாயில்ல. மாதிரி அவங்களே வந்து நம்ம சர்ப்ரைஸ் தான் வாங்குறாங்க. ஆமாம், அவங்களே பிகாஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங் பிராண்ட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10,000-15,000 அந்த ரேஞ்சில் இருக்க ஷூஸ்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஆமாம் ப்ரோ. பட் இங்கே இங்கேனா 1,500 மேக்ஸ், 1,500 மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் ப்ரைஸே அவ்வளோதான். ஸோ மாடல்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க இங்கே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இவருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு சென்ட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இப்போ காட்டுற மாடல்ஸ் எப்போவுமே இருக்காது, அதனால் அப்போ செக் பண்ணிங்க. அது எல்லாமே மாடல்ஸ் நிறைய இருக்குது, வீடியோலேருந்து அதிகமாகிட்டு இருக்கும். நீ சின்னதாக சொல்லலாம் நவீன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் நான் பெருசாக சொல்கிறேன்ல. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம் ப்ரோ? நம்ம இப்போ நம்ம லேடிஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வரும். ஓகே, லைக் வி ஸ்டாப் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி. இதெல்லாம் செம்ம குஷனாக இருக்கும். ப்ரெக்னென்ட், அந்த சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்குது என்ன, மெமரி ஃபோமா? அப்படி இது மெமரி ஃபோம் தான். மெமரி ஃபோம் தான். ஓகே, மெமரி ஃபோம் வித் லெதர், நாட் உங்களுக்கு நார்மல் கிடையாது, லெதர் ஷூஸ் தான். லெதர் வந்து லைஃப் நல்லா வரும். ஓகே, அப்படின்னா சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் தான். ஸோ பிரிஞ்சு வராது உங்களுக்கு. கம் பேஷர்னா பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி உள்ள கம்மும் போட்டிருப்பீங்களா? அண்ணா கம்மு போட்டிருக்கோம், கம்மும் இருக்கும் ஸ்டிச்சிங்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டியூல் சேஃப்டி எப்பவுமே வரவே வராது. வாய்ப்பே வந்து இங்கே ஸ்டிச் ஆயிடுச்சுன்னா இங்கே ஓப்பன் பண்ண மாதிரி கொஞ்சம் டேஞ்சராக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சைட்லேயே ஸ்டிச் பண்ணிடுவாங்க, எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச். ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா இதே மாடல் தான் போடுவீங்க. அந்த மாதிரி தான், வேறு மாடல்ஸ் போகாமல் நான் வந்து எல்லாமே வந்து குஷன். ஓகே, நீங்கள் இது போட்டுட்டு அப்புறமா வந்து நார்மல் இந்த டஃப் சோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இது எல்லாமே கிராக்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். கிராக்ஸில் நல்லா சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேட்டர்ன்ஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன், லைக் இந்த இது வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷனிங்காக தான் இருக்கும். ஸோ இதிலே நிறைய வச்சிருக்காங்க அவங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்? இதில் வந்து 850. 850. 850. ஆமாம். ஓகே, சைஸஸ் சைஸ் எல்லா சைஸஸும் இருக்கும். எல்லாமே எல்லா சைஸஸும் இருக்கும். எல்லா சைஸும் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் டிசைன் வச்சு வேணுமா? டிசைன் வச்சு இருக்குது, நார்மலாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எஸ் ஒரு ஷேப்பு. ஓகே, ஸோ நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? அண்டு இது இதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் வந்து ஷூஸ். ஓகே, லோஃபர்ஸ் டைப். லோஃபர்ஸ் டைப், லேடிஸ்லேயே லோஃபர்ஸ் டைப். ஓகே ஓகே ஓகே. ஸோ கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி? இதே மாதிரி. ஆமாம், எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். செம ஷூஸ் வேணும்னா வந்து டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து லேடிஸ் ஷூஸ் தான். ஓகே, நினைக்கிறேன் நல்லா இருக்கு எல்லாமே. சர்ப்ளஸ் அண்ட் ரா மெட்டல் பிளஸ் இல்ல, இது வந்து டொமஸ்டிக் பிராண்ட் தான். ஒரிஜினல் தான், டொமஸ்டிக் பிராண்ட். ஒரிஜினல் டொமஸ்டிக் பிராண்ட். ஒரிஜினல் டொமஸ்டிக் பிராண்ட். ஓகே ஓகே, சோ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் கிடையாது, டொமஸ்டிக் பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு சர்ப்ளஸ் கிடையாது. அப்போ ஓகே, இதெல்லாம் வந்து கிட்ஸ் ப்ரோ. கிட்ஸ்ல கூட கிட்ஸ் ஒரிஜினல். ஓகே, கிட்ஸ்ல ஒரிஜினல். ஆமா, ஓகே, கிட்ஸ் ஷூஸ் கேஸ் இது. சமல நல்லா இருக்கு. என்ன சைஸ் இது? ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்ல இருந்து இருக்கும்.
2 இயர்ஸ்லேருந்து இருக்கு. அப்போ இதை விட சின்னதுலேருந்தே இருக்கு. ஆமாம், சின்ன குழந்தைங்க கூட இவ்வளோ ஷூஸ் இருக்கு. இவ்வளோ இருக்கும். ஓகே, 1.5 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு நம்ம இந்த சைடு வரும். ஓகே ஓகே, பரவாயில்ல. கிட்ஸுக்குன்றதான் உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுவை லெதர் ஃபினிஷில் ஃபர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு, சூப்பர். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க, உங்களுக்கு குழந்தைங்க கூட ஷூஸ் வச்சிருக்காங்க. அடுத்து அடுத்து பேக்ஸ் போகமானபோ நம்ம ஹேண்ட் பேக்ஸ் போயிடலாம். ஹேண்ட் பேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1300 ஸ்டார்ட் ஆகும். 1300 ருபீஸ் இருக்கு. லெதர் தான். ஓகே, லெதர் இல்லாமல் லெதர் இல்லாமலாம் கிடையாது. நான் லெதரே வந்து 2000 கண்டிப்பாக கண்டிப்பாக ரேஞ்ச் இருக்கு. நான் பார்த்துருக்கேன் என்னலாம் 1300 லெதரே கிடைக்குதுன்னு போது ஆச்சரியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ப்ரோ? இது இந்த பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெஷ் பிரிண்ட் மாதிரி சொல்லுவோம். ஓகே, லெதர்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிடுவாங்க, பாட் பாட்டாக கட் பண்ணிடுவாங்க. அது வந்து கையிலேயே வந்து மெஷ் மாதிரி பண்ணுவாங்களே? பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே 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 ஓகே, பரவாயில்ல. ஸோ இது ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுல்லாக மெஷ் மாதிரி பண்ணிட்டு பேஸ்டிங் போடுவாங்க. ஏன்னா வந்து வெளியே வரக்கூடாது. ஆ, அதனால் பேஸ்டிங் மாதிரி. ஓகே ஓகே ஓகே, பார்த்தாலே இங்கே தெரியும். நல்லாவே தெரியுது உங்களுக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஹேண்ட்மேடு இந்த இடம். இந்த இடம் வந்து ஹேண்ட்மேட். ஆமாம். ஓகே ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேடு. ஸோ மிஷின் மேடும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டிச்சிங்கில் தான் வரும். ஸோ இந்த அவுட்டர் லேயர் மட்டும் ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் தான் பண்ணியிருக்கோம். இல்லை ப்ரோ, ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ஸ்டிச்சு. அப்படியே ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே? ஓகே ஓகே ஓகே. ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து மிஷினில் வந்து இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மிஷினில் அந்த ஹேண்ட் பேக்ஸ் நீங்கள் காசு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. லெதர் பேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த எல்விலாம் இருக்குது பாருங்க, 80,000 90,000. பட் அவ்வளோ ரேஞ்சில் இல்லைனாலும் 15,000 12,000 8,000 அந்த ரேஞ்சில் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க பேக்ஸ்லாம் இங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. சிந்தட்டிக் பொறுத்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். லெதர் வந்து பார்த்து பார்த்து இடத்துல எந்த பார்ட் வைக்கணும் அதெல்லாம் பார்த்து. ஓகே ஓகே, பண்ணுவாங்க. பரவாயில்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லெதர் பேக்ஸ் பஸ். அதே மாதிரி லைஃப் ரொம்ப வரும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சிந்தட்டிக் பேக் வந்து 1 இயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் 3-4 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே வரும். அதுக்கு மேலே வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். பேக் ஒன்றாவது டிசைன் தான் வந்து ஓல்ட் ஆகிடும். ஓகே 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 ஓகே, செம. ஸோ டிசைன்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்கும். ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் என்ன வருது? இது 2K. இது 2K. ஓகேங்களா? இது என்ன பாருங்கள், ஃப்ளவர் மாடல் மாதிரி. ம், பார்ட்டிக்கு இந்த மாதிரி போடுறாங்க. என்ன பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்பேஷியஸாக தான் இருக்கும் எல்லாமே? ஸ்பேஷியஸ் தான். ஓகே, காம்பாக்டாக தெரியும் வெளியில் உங்களுக்கு, பட் ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இது போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஃப்ளவர் மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும். அதை விட்டிங்கன்னா லேசர் பிரிண்ட் இதெல்லாம் பாருங்கள். ஓ, இதெல்லாம் லேசர் கட்டில் வரும். லேசர் கட்டில் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து மிஷின் தான். இதெல்லாம் லேசர் கட், இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, பார்த்தா இது லெதரானு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த சாம்பிள் வச்சிருக்கேன். சாம்பிள் எல்லா பேக்லையும் என்ன வந்து ஃபயர் பண்ணி பார்த்துக்கலாம். லெதர் வந்து எரியாது. ஓகேங்களா? லைக் எரியும் போது முடி ஸ்மெல் தான் இருக்கும் உங்களுக்கு. ரெக்ஸின் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு அது உருக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ரப்பர் ஸ்மெல் வரும். யா, ரப்பர் ஸ்மெல் வரும். சூப்பர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மேலாம் பார்க்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். பட் ஸ்லிங்கும் இருக்கும். இல்லை, அதில் ஸ்லிங்கும் இருக்கும். ஓகே, ஸ்லிங் உள்ள இருக்கும். ஸ்லிங்காக எடுத்து கொடுத்துருப்பாங்க. பெல்ட் உள்ளே இருக்கும். ஓகே, பெல்ட் உள்ளே கொடுத்துருப்பாங்க. பெல்ட் இருக்கும் இல்லை? ஓகே, நீங்கள் ஸ்லிங் மாதிரி மாட்டுக்கலாம். மாட்டுக்கலாம். ஓகே, உங்களோட பெஸ்ட் தான். எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்க முடியும். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இதெல்லாம் 2000. ஓகே, 200 நினைச்சேன் நான். 2000. ஓகே, சூப்பர். லேடிஸ்லேயே வந்து லேப்டாப் பேக்ஸ் கூட இருக்குது. இதில் வந்து லேடிஸ்லேயே லேப்டாப் பேக்ஸு. ஓகே, ஸோ லேப்டாப் இதுக்குள்ளே வச்சுக்க முடியும் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கம்பார்ட்மெண்ட். ஸோ சேஃப்டியாக வச்சுக்கலாம். 13 இன்ச் வைக்க முடியுமா? ஆ, வைக்கலாம் வைக்கலாம். 13 இன்ச் பத்தியமானு தெரியல, 13 வைக்க முடியும் கன்ஃபார்மாக. ஓகேங்களா? 14 கூட வந்துடும். 14 கூட. இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே 14 தானே வருது. மோஸ்ட்லி வந்து 14 தான் வருது. ஓகே, லேப்டாப் வச்சுட்டு உங்களுக்கு வந்து மேக்கப் ஐட்டம் அதெல்லாம் எல்லாமே கூட வச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வச்சுக்க முடியும் உங்களை. வந்து லேப்டாப் பேக் தான். இது வந்து லேப்டாப் பேக். இது லேப்டாப் பேக் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, லேப்டாப் பேக் வந்துரும். வெச்சுக்க முடியும். இது இருக்கு பாத்தீங்களா? பரவாயில்ல. என்ன லேப்டாப் வைக்கிறது? இது அவுட்டர் சின்னதா இருந்தாலும் உள்ள வந்து நல்ல பெரிய இடம் வந்துருக்காங்க. மேபி 15 இன்ச் கூட இதல பத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இது 2-3. ஆமா. ஓகே, சோ அந்த மாதிரி ரேஞ்சிலே உங்களுக்கு இருக்கு. ஹையஸ்ட் ரேஞ்ச் என்ன ப்ரோ? ஹேண்ட் பேக்ஸ் 26. சோ 26 தான் ஹையஸ்ட் ரேஞ்ச். ஓகேவா? 26 தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லக்கேஜ் பேக்ஸ் ப்ரோ. ஓகே, 5 டேஸ் கிளாத் வந்து உங்களுக்கு வந்துரும். 5 டேஸ் டிராவல் பண்ற மாதிரி. 4 டு 5 டேஸ் கிளாத் வந்து இதை வச்சுக்கலாம். உங்களால முடிஞ்சா 1 வீக் கூட நீங்க வச்சுக்க முடியும். சோ அந்த மாதிரி தான். பயங்கர பெருசு, ஸ்பேஷியஸா இருக்கு. அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. 1, 2, 3, 4 இருக்கு. 5. ஆமா, 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கு கேஸ். ஓகேங்களா? ஸ்லிங்கும் வந்துருமோ? ஸ்லிங். ஆமா, பெல்ட் வரும். ஸ்லிங் கூட வந்துருது உங்களுக்கு. ஸ்லிங் மட்டும் இங்க சைடுல கூட போட்டுக்கலாம். ஓகே, போட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சம இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இது 1850. 1850. 1850. ஆமாம், அவ்வளோதானா? அவ்வளோ பெரிய லெதரா? ஆமாம். ஓகே, தட்ஸ் நைஸ். பரவாயில்ல, இவ்வளோ லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் கம்மியாக இருக்கு. ஸோ வந்து லெதர் காஸ்டிங் வந்து டிசைன்ஸு தான் காஸ்ட். அப்போ கரெக்டாக? ஆமாம், டிசைன்ஸ் தான் காஸ்ட். எவ்வளோ டஃப் ஆர்டிகல் இருக்கும் அவ்வளோ காஸ்ட். அது மாதிரி தான். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, சூப்பர். இதுலேயும் கலர்ஸ் இருக்கு? கலர்ஸ் இருக்கு. இது வந்து, இது வந்து ப்ரௌனு. ஓகே, அதுலேயே வந்து பிளாக்கு. ஓகே, பிளாக் வந்து டேன் கலர் கூட இருக்கு. டேன். ஓகே, டேன் கலர் கலர்ஸ் வச்சிருக்கேன். ஆமாம், சூப்பர். சம அண்ட் இங்கே ஒரு பேக் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆயில் புல்லப் லெதரில். ஆயில் புல்லப் லெதர். ஆமாம், நல்லா இருக்குது ப்ரோ. இது என்ன ரேஞ்ச் வருது? இதில் வந்து 1900. 1900. ஆ, 1900. ஸோ இதில் அனுத்தஞ்சு ஒரு 4-5 டேஸ் இதுலேயும் வைக்க முடியும். 4 டேஸ் வந்துடும். 4 டேஸ் வந்துடும். ஆமாம்.
இதுலயே வந்து ஸ்லிங் வரும், எல்லா இதுலயும் வந்து உங்களுக்கு ஸ்லிங் வந்துடும். ஸோ உங்களுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி தான், உங்களுக்கு கையிலேயே தூக்கிட்டு போவோம், எவ்வளோ நேரம் கையில தூக்கிட்டு போவோம் அப்படின்னா ஓகே, கேபின் சைஸ் தான், ஃப்ளைட்டில் போறீங்கன்னா கேபின் சைஸ்லேயே வந்துடும். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் தனியாக போடுறதால் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த மேலே எதுவும் இருக்கு தெரியுமா தம்பி, இங்கேப்பா மேலே அங்கே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ கேபின் சைஸ் ட்ராலி வித் ஃபுல் லெதர், ஃபுல் லெதர் ப்ரிண்டட் ப்ரிண்ட்டு ஓகேவா, இது வந்து நார்மல் ப்ரிண்ட் ஓகேவா. ஸோ ரெண்டு மாடலுமே அவைலபிள் இருக்கு. ஸோ கலர்ஸும் இருக்கும் அதே மாதிரி கரெக்டாக 360, இதெல்லாம் 360 ஓகே, வீல்ஸ் 360 வீல்ஸ் நமக்கு 360 ஓகே. கலர்ஸ் இருக்குல்ல, கலர்ஸ் இருக்கு இதுலேயே வந்து இந்த குரோக்கடைல் ப்ரிண்ட்டு, நார்மலி வந்து பிளாக்கு ப்ரௌனு டேனு மோட்டர்ஸ் வந்துடும். இதுலயே வந்து இது சிவு கலர் ப்ரௌன் கூட வரும் இல்லையா பிரிண்ட்லயே, நார்மல் கலர்ஸ் ஓட எல்லாமே வச்சிருக்காரு போல. 7 மாடல்ஸ் வருது, 7 கலர்ஸ். இதோட பெரிய சைஸ் ஒரு ட்ராலி வருது ஓகே, இப்போ ஸ்டாக் இல்ல, அதுவும் வரும். அது வந்து லக்கேஜ்ல போட மாதிரி இருக்கும் ஓகே, லைக் இது கேபின்ல போட்டுக்கலாம், அது வந்து நீங்க லக்கேஜ்ல போடுற மாதிரி இருக்கும். இதோட பெரிய சைஸ் வரும் அது, அது நீங்க வந்து இதல போட்டுக்கலாம் ஓகே, அந்த மாதிரி வரும். சூப்பர் ப்ரோ, சமா. நெக்ஸ்ட் வந்து பேக் பேக்ஸ் கே. ஆமா, இதுல வந்து மென்ஸ் பேக் பேக் ஓகே, மென்ஸ் பேக் பேக்ல வந்து பிரிண்ட் மாடல்ல குரோக்கடைல் குரோக்கடைல் பிரிண்ட். ஆமா, இதுல வந்து ப்ளைன் கூட வரும், ப்ளைன்ல வந்து பிளாக் ப்ரௌனு டேன் மூணு கலர்ஸ், மூணு கலர் இருக்கு ஓகே. ஆமா, இது வந்து இன்னொரு மாடல், இது ஸ்பேஷியஸாக இருக்கும், லேப்டாப் வைக்கிற மாதிரி இடம் இருக்கும் இல்லை ஓகே. நீங்கள் வந்து கிளாத்து டூ டேஸ் த்ரீ டேஸ் கிளாத் வச்சுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணணும், இதே வந்து பிளாக்கு ப்ரௌனு இந்த டேன் கலர்ஸ் இல்லைன்னா ஓகே. பட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன், அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் தெரியல, லைட் வெயிட்டாக தான், லைட் வெயிட்டாக தான் ஓகே. இது வந்து 16, இது வந்து 15. மென்ஸ், இது வந்து லேடிஸ்லேயே வந்து பேக் பேக், லேடிஸ் பேக் பேக்கு. ஸோ நீங்கள் காலேஜ்லாம் போகும்போது நீங்கள் வந்து சின்னதாக எடுத்துகிட்டு போயிடலாம் பரவாயில்ல. அண்ட் இது இது வந்து லேடிஸ் பேக் பேக், இது வந்து ஸ்லிங் மாதிரி, லைக் எப்படி சொல்றது, கிளச் மாதிரியா இருக்கு, பேக் மாதிரியா இருக்கு பாருங்க. இது ஸ்லிங் மாதிரி, இது எப்படி மாட்டிக்கலாம், ஸ்லிங் எல்லாம் மாட்டிக்கலாம். இன்னும் வந்து ஜிப் ஓபன் பண்ணா போதும், டபுள் சைடு பேக், டபுள் சைடு மாதிரி ஓகே பரவாயில்ல. 2 in 1 2 in 1 3 in 1 கூட சொல்லலாம், லைக் நீங்க அந்த ஹேண்ட் பேக் மாதிரி கூட இதை எடுத்து போகலாம். சோ டிஃபரண்டான பேக், இது என்ன பிரைஸ், இது 2 1 2 1 அவ்வளவுதானா, இது இந்த மாதிரி சின்ன சைஸ் வச்சிருக்காங்க. சோ இதுலயே பேட்டர்ன்ஸ் இருக்கு, உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஃப்ளாப் மாதிரி வரும் ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் வருது இதெல்லாம், இது எது, இது வந்து 16, இது வந்து 19. ஆமா ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதுலயே கலர்ஸும் இருக்கு கைஸ் அதே மாதிரி, சின்னதுலயே பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஸ். இதுல வந்து லேப்டாப் வைக்கிற மாதிரி இடம் கூட இருக்கும் இல்ல, அப்படியா, லேப்டாப்ல வைக்க முடியுமா இல்ல, ஸ்மால் இல்லை 13 inch வருது இல்லை, 13.5 அந்த லேப்டாப் ஓகே ஓகே, அந்த லேப்டாப் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே. ஐபேட் லேப்டாப்லாம் வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். சாமா சாமா, ஸோ எல்லா சைஸஸ்லுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு, என்னென்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காரு.
பெல்ட்லாம் கூட வச்சிருக்கேன் அங்கே இருக்குது பெல்ட் பெல்ட் கூட பார்த்துருப்பீங்க பெல்ட்ஸ்லாம் பாருங்க. ஸோ இதில் என்ன ரேஞ்ச் வரும் ப்ரைஸ் ரேஞ்ச்? இது வந்து உங்களுக்கு 399 இருக்கு. 399 டு 699. ஓகே ஆமாம். வாரண்ட்டிலாம் எதாவது கொடுப்பீங்களா ப்ரோ? நீங்கள் எதாவது இருக்கீங்க வாங்கினா பெல்ட்ஸ் நான் 2 இயர்ஸ் கூட வாரண்ட்டி கொடுப்பேன். பெல்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ. லெதர் பெல்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே இது நல்லாவே இருக்குங்க. ஆனால் இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில் இதுவரை லெதர் பெல்ட் நான் வாங்கினதே இல்லை. இந்த 200-350 அந்த ரேஞ்சில் ஒரு பெல்ட் இருக்குதுமா அது சத்தியமாக அது லெதர் கிடையாது. அது ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி வந்து நிறைய பேர் அதான் இப்ப ஒரு ஷூ வாங்குறாங்கன்னா ப்ளூ ஷூ வாங்கினா ப்ளூ பெல்ட் கேட்பாங்க. இந்த ப்ளூ பெல்ட்லாம் இருக்கா நம்ம கிட்ட? இருக்கு ப்ளூ பெல்ட் கூட. இப்போ கலர்ஸும் இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் பெல்ட்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நல்லா இருக்கு பார்க்க முடியாது சாம ப்ரோ. ஸோ எல்லாத்துலேயுமே லெதர் இருக்கு. ஸோ லெதர் இல்லாமல் இங்கே இருக்கவே இருக்காது. லெதர் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே லெதர் தான் இருக்கும். பண்ணுறதே இல்லை. ஓகே 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 சாம ப்ரோ. அடுத்து வந்து லேடிஸ் கிளச்சஸ்லாம் இங்கே வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து டிசைன்காக அந்த பிரிண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக ஓகே ஸ்லிம் கிளச்சஸ் கிளச்சஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்படியே இங்கே பார்க்க முடியும். ஸோ இன்னொன்று ஒரு மாடல்ஸ் அப்படியே அங்கே பார்க்க முடியும். அங்கே நிறைய மாடல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே வந்து கலர்ஸ் இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல்ஸ் எடுத்திங்கன்னா 6 கலர்ஸ். ஸோ ஒரு டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா 5-6 கலர்ஸ் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ப்ரைஸஸ்லாம் 599, 699, 799 3 ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சஸ் தான் வரும். இந்த ரேஞ்சஸ்ல தான் வரும். இது பார்த்தீங்கன்னா சின்ன இது வரும். சின்ன கிளச் மாதிரி கிளச்சஸ் மாதிரி வரும். ஓகே செம பரவாயில்ல. 3 ஃபுல் டே வந்து இவ்வளோ சின்னதுலேயே. அதில் இன்னும் சின்னதாக என்னன்னா இந்த மாதிரி கூட இருக்குது. வித் ஜிப் இந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. வெறும் காசு வைக்கிற மாதிரி மொபைல் வைக்கிற இடம் இருக்காது. காசு ஸோ இதில் வந்து மொபைலே வச்சுக்க முடியும். இங்கே ஒரு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டே கொடுத்தேன். மொபைல் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா ஒர்க்கிங் டைமில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் இங்கே இருக்குள்ள வச்சுக்கலாம். மென்ஸ்லேயே வந்து வேலெட்ஸு. மென்ஸ்லேயே வந்து 4 கலர்ஸ் வரும். ஓகே. பிளாக், ப்ரௌனு, டேனு, இந்த சீக்கு கலர். இந்த சீக்கு கலர்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கலர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேலெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன ப்ரைஸ் வருது? 399, 499. 499 ரெண்டு ரேஞ்சு வந்து என்ன சொல்லுது இங்கேயும் லெதர் வரும். உள்ளியுமா? உள்ளியும் லெதர் தான். ஓகே. ஸோ இங்கே துணி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருக்காங்க. சோயில் லெதர் மாதிரி இருக்குது. பரவாயில்ல சூப்பர் ப்ரோ செம. ஸோ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா லெதரை தவிர்த்து மீது எந்த ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்காது. ஸோ உள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது அந்த ஒரு லெதர் ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? அந்த ஸ்மெல் நீங்கள் ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகும்போதே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு இறங்க தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஆப்போசிட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு லெஃப்ட்டு கார்னர் ஷாப்பே இதுதான். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே வந்து கூட லோக்கல் ஆளுங்கிட்ட மசூதி எங்கே இருக்குன்னு கேளுங்க. அலி மசூதி மசூதி இந்த சின்ன மசூதி இருக்கும். ஓகே. மசூதிக்கு முன்னாடி தான் ஷாப். எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஓகேங்களா. ஸோ லொக்கேஷன் கீழே இருக்கும். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான். நீங்க வந்து இப்படி எடுத்தீங்கன்னா நான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இறங்கினேன் இங்க முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்டு, எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. ஸோ எப்படி வந்தாலும் பஸ்ல வந்தாலும் சரி ட்ரெயின்ல வந்தாலும் சரி ஈஸியா உங்களுக்கு. கார்ல வந்தா கூட ஹைவே தான் இது. சர்வீஸ்ல அப்படியே நீங்க பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த ஸ்ட்ரீட் தானே வந்துடலாம். அப்படியே வந்துடலாம். ஓகே 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 ஓகே. ஸோ எதுக்குமே உங்களுக்கு வந்து ஊருக்குள்ள வந்து அந்த ரூட் பார்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்க வந்தாலே ஒரே ஸ்ட்ரீட் தான். நீங்க வந்தா நம்ம வந்துடலாம். ஈஸியாக வந்துடலாம். ஸோ எதுக்குமே உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு எதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்புறம்? எல்லாமே மோஸ்ட்லி சொல்லியாச்சு. எல்லாமே சொல்லியாச்சு கேஸ் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிச்சா சாப்பிடுங்க. சீக்கிரம் வேண்டிய வந்து நடக்கும்.